கோவை கோவில்பாளையம் அருகே உள்ள குப்பைப்பாளையத்தில் 22 ஆண்டுகளாக ஏரோஸ்பேஸ், ராணுவ தளவாடங்கள், பொது வாகனங்களின் உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான கண் டூல்ஸ் அண்ட் டைஸ் நிறுவனத்தின் புதிய தொழிற்சாலை திறப்பு விழா இன்று மாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதிய தொழிற்சாலையை பிரம்மோஸ் திட்ட இயக்குநர் ராஜாசிங் தங்கதுரை தொடங்கி வைத்தார். ஏரோ இன்ஜின் ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு மைய முன்னாள் தலைமை டிசைனர் ராஜன்னா ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக மோகன், சிவன்குட்டி, பகவதி அப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதிய தொழிற்சாலை குறித்து கண்ணன் டூல்ஸ் அண்ட் டைஸ் நிர்வாக இயக்குநர் கண்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்திய ராணுவ தளவாடங்கள் ஏரோஸ்பேஸ்க்கு பணியாற்றி வருகிறோம். இந்தியா ஸ்பேஸ் நியூக்ளியர் திட்டங்களுக்கு உதிரி பாகங்கள் செய்து வருகிறோம். கோவையில் வளர்ச்சிப் பணிகள் அதிகம் இருந்தால் எங்களை போன்ற நிறுவனங்களுக்கு பேருதவியாக இருக்கும். வங்கிகளும் எங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு தர வேண்டும். எங்கள் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலமே வளர்ச்சி சாத்தியமாகிறது. கோவையில் எங்களை போன்ற நிறுவனங்களுக்கு திறன் நிறைந்த தொழிலாளர்கள் கிடைப்பது குறைவாக உள்ளது. எங்களை போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அதிகரித்து அனுபவம் மிக்க தொழிலாளர்கள் அதிகளவில் கொண்டுவர அரசு முயற்சி எடுக்க வேண்டும். திறன்மிக்க தொழிலாளர்கள் வந்தால் கோவை டெக்னாலஜி நகரமாக மாற வாய்ப்புள்ளது என்றார். ஸோ இன்னைக்கு வந்து கண்ணன் டூல்ஸ் அண்ட் டைஸோட 22 வருஷம். அது போக புதுசாக கட்டின ஃபேக்டரியோட இனாக்ரேஷன் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து மேஜராக வந்து இந்தியன் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இங்கே இன்றைக்கி எல்லாமே ஒரு ஆனரபிள் கெஸ்ட் ஃப்ரம் ஆல் செக்டர் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறாங்க. வி ஆர் மேனுஃபேக்சரிங் ப்ரிசிஷன் மெஷின்டு காம்பனன்ட் ஃபார் ஏர்க்ராஃப்ட்டு, ராக்கெட்ஸு, மிசைல்ஸ்க்கு, அந்த மாதிரி இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நியூக்ளியருக்கு பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி தான். எல்லா கம்பெனிலையும் இது நார்மல் எல்லோரும் படுற மாதிரி தான். பட் வி ஆர் ஸ்பெஷல். நாங்கள் வந்து டிஃபென்ஸ்குள்ளே இருக்கோம், ஏரோஸ்பேஸில் இருக்கிறோம், நியூக்ளியரில் எல்லா ஏரியாவிலையும் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து இது 22 வருஷ கம்பெனி இது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் சார். நாங்கள் வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவோட பிரம்மோஸ் ஏர்போன் லான்ச்சருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஜிஎஸ்எல்இ பிஎஸ்எல்இக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது பிரம்மோஸ் மிசைலுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இம்மத்தூர் நிறையா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன கொண்டு வரணும் சார், இந்த மாதிரி எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறையா பேங்க்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணணும். பண்ணால் எங்களால் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆக முடியும். எங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து எங்களோட எம்ப்ளாயி தான். ஏன்னா இது வந்து மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணுற இண்டஸ்ட்ரி கிடையாது. இது வந்து ப்யூர்லி எங்களோட எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ல ப்ளஸ் டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜியில் தான் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும். குறிக்கே எங்களை இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஃபென்ஸ் கேரிடர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. அதனோட நோடல் ஆஃபீஸர் கூட இப்போ இங்கே விசிட் பண்ண போகிறாரு, டாக்டர் வரதராஜன் சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலிமா நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, எங்களை மாதிரி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் நிறையா பேர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து சிறப்பு என்னது ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸு மெயினாக வந்து இப்போ கோயம்புத்தூரில் ப்ராப்ளம் இருக்கிறது வந்து மேஜராக வந்து ஸ்கில்டு எம்ப்ளாயி கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் பண்ணி வருஷம் ஒரு டார்கெட்டடு மேன் பவரை வந்து அவங்க உருவாக்குனாங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு ஃப்ளரிஷிங் டெக்னாலஜி ஹப்பாக இந்தியாவில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு மேன் பவர் நாங்கள் நம் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகிறோங்க, நிறையா மிஷினரிஸ் போகிறோம். ஸோ போகும்போது எங்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ஒரு 100 பேர் எங்கள் ஸ்ட்ரென்த்தில், இப்போ நாங்கள் வந்து ஒரு 45 பேர் இருக்கிறோம், இந்த வருஷ கடைசிக்குள்ளே நாங்கள் அது 100 பேராக மாற்றணும்னு. ஸோ எங்களுக்கு இன்னும் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. பட் என்னென்னா எங்களுக்கு எல்லோரு மாதிரி ஃப்ரெஷ் எடுத்து எங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்காக நாங்கள் தனியாக ஒரு ட்ரைனிங் சென்டர் இப்போ வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வரும்போது இதுதான், எங்களை மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை அவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு டெக்னாலஜிக்கல் ஹப்பாக கோயம்புத்தூர் மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நிறையா இன்ஜினியர்ஸ் வர்றாங்க, பட் அவங்களுக்கு பேசிக்காக வந்து இன்னும் நிறையா தேவைப்படுது. அதனால் ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்தாங்கன்னா தான் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.